வணக்கம் இந்திய தேர்தல் வரலாற்றில் ஆட்சியில் இருந்த பிரதமர்கள் மீண்டும் தேர்தலின் மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த வரலாறு நேரு மற்றும் இந்திராவுக்கு மட்டுமே இருக்கிறது வருகின்ற மே இருபத்தி மூன்றாம் தேதி வெளிவர இருக்கும் பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் மூலமாக பிரதமர் மோடியும் இதில் இணைகிறார் முன்னாள் பிரதமர் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு என்று மூன்று தேர்தல்களிலும் தொடர்ந்து மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்று ஆட்சி பிரதமர் என்கிற சாதனையுடன் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறார் இதைத் தொடர்ந்து இந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் தொடர்ந்து மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்ற பிரதமர் என்கிற பட்டியலில் இரண்டாவதாக இருக்கிறார் இந்த பட்டியலில் மோடியும் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி கிடைக்கும் வெற்றிகளின் மூலமாக இணைய இருக்கிறார் நேரு காலத்தில் எதிர்கட்சிகளே இல்லை என்கிற நிலையில்தான் தேர்தல்கள் நடைபெற்றது எனவே நேருவுக்கு ஆளில்லாத கடையில் டீ ஆற்றிய வரலாறுதான் இருக்கிறது இந்திராவின் வெற்றி என்பது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருந்த மாநிலங்களில் இருந்து கிடைத்த ஆதரவின் மூலமாக வந்த வெற்றி என்றே கூற வேண்டும் இந்திரா காலத்திலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்த ஸ்தாபன காங்கிரஸ் தான் போட்டியாளராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்திராவை எதிர்த்த பொழுது ரேபரேலி தொகுதியில் ஆனால் மோடியின் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி என்பது பாஜகவை உச்சத்தில் கொண்டு வைத்த வெற்றி முப்பது ஆண்டுகளாக எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காமல் பல்வேறு கட்சிகளின் துணையுடன் ஆட்சி அமைந்து ஊழல்களினால் நாடு சிக்கலான நிலையில் இருந்தது இந்த நிலையில்தான் மோடி இரண்டாயிரத்தி பதினான்கு லோக்சபா தேர்தலில் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத குடும்பத்தில் இருந்து வந்து பாஜகவை வெற்றிக்கு அழைத்து சென்று தனி மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைத்த வரலாற்றை எழுதியவர் எனவே மோடி நேருவை விட இந்திராவை விட சாதனையாளர் என்றே சொல்ல வேண்டும் தொடர்ந்து மூன்று முறையாக மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் என்கிற பட்டியலில் நேரு பெயர் மட்டுமே இருக்கிறது அதனை மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் சமன் செய்து மூன்றாவது முறையாக மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் நான்காவது முறையாக மோடியே மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து நேருவின் சாதனையை முறியடிப்பார் தற்போது வரை இந்திய பிரதமர்களில் அதிக தொகுதிகளில் கட்சியை வெற்றி பெற வைத்தவர் என்கிற பெயர் ராஜீவ் காந்திக்கு மட்டுமே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திராவின் படுகொலையினால் வீசிய அனுதாப அலையினால் ராஜீவ் தலைமையில் காங்கிரஸ் பெற்ற நானூற்றி பதினான்கு தொகுதிகளே இதுவரை ரெக்கார்ட் பிரேக் வெற்றியாக இருக்கிறது இந்த வரலாற்றையும் உடைக்காமல் மோடி நிச்சயமாக அரசியலில் இருந்து ஓய்வு பெற மாட்டார் என்றே நினைக்க தோன்றுகிறது மோடியின் அடுத்த இலக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய தென் மாநிலங்களில் பாஜகவை வளர்ப்பதுதான் வர இருக்கும் பத்து ஆண்டுகளில் நிச்சயமாக இங்கு பாஜக அதிக நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறும் அளவிற்கு வளர்ந்து நிற்கும் அதனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக வெல்வது சாத்தியமாகும் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் அதிக தொகுதிகளை கைப்பற்றிய பிரதமர் என்கிற வரலாற்றை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவார் நன்றி